வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் உலகமே பிரளயத்தால் அழிந்த பொழுது யாரை காப்பாற்றினார் யாரை உலகிலோ அதர்மம் அதிகமாகும் பொழுது தர்மத்தினை நிலைநாட்டுவதற்காக திருமால் அவதாரம் எடுக்கிறார் எண்ணற்ற அவதாரங்களை திருமால் எடுத்தாலும் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி அவதாரம் என்ற பத்து அவதாரங்களை மட்டும் தசாவதாரங்கள் என்று பெருமையாக அழைக்கப்படுகிறது இந்த அவதாரங்களை சற்று உற்று நோக்கும் பொழுது இதில் ஒளிந்திருக்கும் பரிணாம கொள்கையை அறிய இயலும் டார்வினின் பரிணாம வளர்ச்சி கொள்கை உயிரிலிருந்து மனிதன் தோன்றியதோடு நின்றுவிடுகிறது விடுகிறது அதன் பிறகு மனிதனின் பரிணாமம் துவங்குகிறது தசாவதாரத்தில் முதல் ஐந்து அவதாரங்கள் உயிரிலிருந்து மனிதனாக மாற்றம் அடைந்ததை விவரிக்கின்றது அடுத்த ஐந்து அவதாரங்களும் மனிதனின் படி வளர்ச்சியை விவரிக்கின்றது மச்ச அவதாரம் அதாவது மீன் நீர்வாழ்வன வாழ்வன பிரளைய காலத்தில் மீனாக திருமால் அவதாரம் எடுத்து வேதங்களை அபகரித்துக் கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்திருந்த சோமுகாசுரனை கொன்றழித்து வேதங்களை காப்பாற்றியதாக புராணம் கூறுகிறது இது தசாவதாரத்தில் முதல் அவதாரமாகும் பரிணாமவியல் கொள்கைப்படி நீரில் வாழும் உயிரினமான மீனிலிருந்தே உயிரினங்கள் தோற்றம் ஆரம்பித்ததை குறிக்கிறது பகவான் விஷ்ணுவின் மச்சாவதாரத்தில் சத்தியவிரதன் என்ற ஒரு மன்னன் தருமவான் விஷ்ணுவின் பக்தன் நாட்டு மக்களுக்கு சத்தியமே பேசுமாறு ஆண்டு வந்ததால் சத்தியவிரதன் என்று பெயர் பெற்றான் தினமும் நதியில் நீராடி சந்தியாவதனம் செய்து அர்கியம் கொடுப்பது அவருடைய வழக்கம் ஒரு நாள் காலை அவ்வாறு அர்கியம் தர இரண்டு கைகளாலும் நீரை எடுக்க அதில் ஒரு மீன் இருந்தது அதனை தண்ணீரில் விட போக அது தன்னை மற்ற உயிரினங்கள் கொன்றுவிடும் எனவே அவற்றிடமிருந்து தன்னை காத்திட வேண்டுமாறு வேண்டிக்கொள்ள கொள்ள அதனை அவரோ தன்னுடைய கமண்டலத்தில் விட்டார் மறுநாள் காலையோ அது கமண்டலம் அளவு வளர்ந்து நிறைந்திருக்க அதனை ஒரு பெரிய கங்காலத்தில் இட அதனையும் நிறைக்கும் அளவு வளர்ந்து விட்டது எனவே அந்த மீனை ஒரு ஏரியில் கொண்டு விட்டார் அங்கும் அது மிகவும் பெரியதாகி ஏரியின் அளவு ஆகிவிட மிகவும் கஷ்டப்பட்டு அதனை சமுத்திரத்தில் கொண்டு விட்டார் சத்தியவிரதன் அப்பொழுது சத்தியவிரதனிடமோ மீன் பேசியது நான் நாராயணனின் மச்ச அவதாரம் எடுத்துள்ளேன் பக்தி சிரத்தை கருணையுடன் என்னை காப்பாற்றினீர் இன்னும் பதினைந்து நாட்களில் ஒரு பிரளயம் வரும் அனைத்து உயிர்களும் இறந்துவிடும் அப்பொழுது நீரோ ஒரு பெரிய ஓடத்தில் ஒவ்வொரு உயிருக்குமான விதைகளை சேர்த்து அதில் ஏறிக்கொண்டு தயாராக இரு சப்த சப்தரிஷிகளும் ஓடத்தில் ஏறிக்கொள்வார்கள் உங்கள் அனைவரையும் நான் கடலில் மூழ்கி போகாமல் பிரளயத்தில் இழுத்து சென்று பிரளயம் முடியும் வரையில் காத்திருவேன் என்றது மன்னன் சத்தியவிரதனோ அந்த நாளை எதிர்பார்த்து நின்றான் பிரளயம் ஏற்பட்டு எங்கும் ஜலமயமாக ஓடத்தில் ஏற்றப்பட்ட விதைகளும் சப்தரிசிகளும் சத்தியவிரதனும் பாதுகாப்பாக இருந்தனர் பச்சமாகிய பகவானோ அவற்றை காத்து வந்தார் பிரளயம் முடிந்து உலகமோ சகஜ நிலை அடைந்து பூபாகம் மேலள சூரியனோ தோன்றியது பிரம்மனோ தன்னுடைய படைப்புத் தொழிலை ஆரம்பித்தார் ஆனால் அவர் பணியை அவரால் செய்ய இயலவில்லை காரணம் அதற்கான சக்தி சாமாத்தியம் அவரிடம் ஏற்படவில்லை இதற்குக் காரணம் வேதங்களை சோமகன் என்ற அரக்கன் அபகரித்து சென்று சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டான் பிரம்மனோ நாராயணனை நோக்கி தியானம் செய்ய நாராயணன் பிரம்மனின் எதிரில் தோன்ற பிரம்மனோ அவரிடம் வேண்டினார் சோமகன் என்ற அரக்கன் வேதங்களை அபகரித்து கொண்டு சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் வேதங்கள் என்று என்னால் சிருஷ்டிகாரியத்தை நடத்த இயலவில்லை கருணாமூர்த்தியே வேதங்களை மீட்டு தந்தருள் வீராக என்றார் நாராயணனோ ஒரு பெரிய சுராமியின் வடிவில் மகா மச்ச அவதாரம் எடுத்து வேதங்களை மீட்க புறப்பட்டார் சோமகாசுரன் வேதங்களை விழுங்கிவிட்டான் ஆனாலும் அவருடைய பசியோ தீரவில்லை ஏற்கனவே மேலும் ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்த அவன் முன்பு சுறாவடிவில் விஷ்ணு வர அது தனக்கேற்ற உணவென்று அதனை விழுங்க வந்தான் இப்படி இருவருக்கும் பயங்கர போர் நடந்தது மீன் தன்னுடைய வாளால் நீரை அடிக்க நீரோ மேலெழுந்தது அத்துடன் அரக்கனும் மேலே எழுந்து விழுந்தான் மிகவும் கோபம் கொண்ட அரக்கனோ தன்னுடைய கைகளால் மீனை இரண்டாக கிழிக்க முயல சுராமின் வடிவில் இருந்த விஷ்ணுவோ அவனை குதறி பயிற்றை கிழித்து வேதங்களையும் தசனா சங்கையும் எடுத்துக்கொண்டு பிரம்மனின் முன்பு தோன்றி வேதங்களை அழித்து சங்கை தானே தரித்து கொண்டார் மேலும் அரக்கன் விழுங்கியதால் வேதங்களில் சில பகுதி காணப்படவில்லை அவற்றை ஞாபகப்படுத்தி பூர்த்தி செய்க என்று பிரம்மாவிடம் கூறி மறைந்து விட்டார் பகவான் கூறியது போன்றே எல்லாம் நடந்தது பிரளய ஜலத்தில் படகில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது மன்னன் தனக்கு ஆத்ம ஞானத்தை போதிக்கும்படி கேட்க பகவானும் தத்துவங்களை மன்னனுக்கு உபதேசித்தார் அதுவே மத்ஸ் புராணம் எனப்படும் என்ன நேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா உலக பிரளய அழிவில் காப்பாற்றப்பட்டது சத்தியவிரதன் விதைகள் மற்றும் சப்தரிஷிகள் என்று அழிந்து போனதோ சோமுகன் என்ற சோமுகா சுரன் அல்லது ஐ என்ற அசுரணை என்று மேலும் சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள்